அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படைத்தன்மையோடு செயற்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நிலையில நீங்க என்னை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மக்களுக்கு இந்த நிரந்தர தீர்வு தொடர்பாக என்ன கருத்தை சொல்ல போறீங்க? நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்திருக்கின்றோம். அவர்கள் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்படவில்லை, மாநிலசபையிலே தான் மாநிலசபை உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அநேகமாக இந்த தீர்வு திட்டங்கள் என்றாலும் பேச்சுவார்த்தைகள் என்றாலும் வெளிநாட்டு விவகாரங்கள் என்றாலும் அநேகமாக பாராளுமன்ற தெரிவு குழுவிலே இருக்கின்றவர்கள் தான் சென்று கலந்து கொள்வது வழக்கம். நாங்கள் எங்களுடைய கருத்தை அங்கே தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதில்லை. எனவே எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய தலைவர் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்படுவார், வன்னியிலே கூட தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலே நாங்களும் இணைந்து நிச்சயமாக இந்த தீர்வு திட்டம் விடயத்திலே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு முடிவான ஒரு தீர்விலே இருக்கின்றோம். இந்த தீர்வு திட்டத்தை ஒரு சரியான முறையிலே எல்லோருடைய கருத்து ஒருமித்த விடத்திலே அதிலே அதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே கூறுகின்றோம். இந்த டிஎன்ஏ என்பது பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு தரம் ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடாது, நாங்கள் இதிலே ஒரு உறுதியான கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் வைத்திருப்பதற்கு காரணமே அதற்காகத்தான். நாங்கள் ஒரு சரியான கொள்கையை வகுக்க வேண்டும் என்பது மூல உபாயத்திலே யாருக்கும் எந்தவித மாற்றமும் இருப்பதாக தெரியவே இல்லை. ஒருவருடைய தந்திர உபாயங்கள்லாம் மாறப்பட்டிருக்கின்றது. அந்த தந்திர உபாயங்களையும் பேசி எல்லோரும் இணைந்து ஒரே முடிவை எடுக்கக்கூடிய வழிவகைகளை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அந்த பதிவகாரம் மற்றும் இந்த எதிர்காலத்தில் எடுக்க இந்த கலந்து ஆலோசனை முடிவெடுக்கிற வந்து தேர்தலுக்கு பின்னர் இப்போ தேர்தல் காலப்பகுதியில் மக்களுக்கு தீர்வு திட்டம் தொடர்பாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக மக்களுக்கு இந்த கருத்தை நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் காலத்திலே எங்களுடைய நாங்கள் இந்த இப்போ தனிப்பட்ட ஒரு கருத்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்க முடியாது. தீர்வு திட்டம் விடயமாக ஏனென்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் செயற்பட முடியும். அந்த விஞ்ஞாபனம் வருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அதை உங்களுக்கு தெரியும். இப்போ மாகாண சபையிலிருந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்துவிட்டீங்க, மாகாண சபை உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன், இப்போ நான் மிக குறுகிய காலம்தான் மாகாண சபையில் இருந்திருக்கின்றேன். மாகாண சபை சரியாக அதனுடைய அதிகாரங்களுடன் இயங்குமாக இருந்தால் பாராளுமன்றத்தை விட மாகாண சபையில் இருந்து சேவையாற்றவும் மிகவும் இலகுவானதும் ஒரு சிறம்பட இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இதை விட அதுக்கு அதிகாரம் கூடின மாதிரியான ஒரு இருக்கும், அதுக்கு அதிகாரம் இருக்குமாக இருந்தால். ஆக இல்லாத பட்சத்திலே நாங்கள் இந்த தேசிய அரசியலை நாங்கள் வலியுறுத்த நான் ஏற்கனவே கூறியபடி அநேகமாக மூன்று தன் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் பேச வேண்டுமானால் நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு பாராளுமன்ற பிரதித்துவம் வேண்டும். அதுதான் ஒற்றுமைக்கு பலமாக இருக்கும். ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் இந்த அதிலேயும் இப்போ எங்களுடைய மாநிலசபை உறுப்பினரும் இருக்கின்றார்கள். அதே வேளையிலே நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பங்கு பற்றி அதிலே ஒரு பிரதித்துவம் எடுக்க வேண்டும் என்பது காரணமே நாங்கள் வந்து ஒரு இப்போ இருக்கின்ற கட்சிகள் மிக ஒற்றுமையாக தொடர்ந்து பலமாக கொண்டு செல்வதற்கு எல்லா கட்சிகளும் பிரதித்துவம் படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற இதை மக்கள் எதிர்காலத்திலே அமைத்து தர வேண்டும் என்பதுதான் இது நான் மக்களிடம் கேட்கின்ற முக்கியமான விடயம். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெல்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் களமிறங்கி இருக்கிறீர்கள், அப்படியான ஏன் மாகாண சபை பதவியை ராஜினாமா செய்யவில்லை? இல்லை, அது சட்டத்தில் இல்லாத ஒரு விடயம். அது நாங்கள் அப்படி மேலே இருந்து கீழே கேட்கின்ற போது தான், இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாகாண சபைக்கு சென்று கேட்கின்ற போது தான் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது சட்டத்தில் இல்லாத விடயத்தை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும்? வேறு ஒருவருக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலாமே. நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இந்த இதிலே வந்து நான் ஏன் நிற்கின்றேன் என்பதை கூறியிருக்கின்றேன். நான் இந்த ஏற்கனவே இங்கு இந்த ஏனென்றால் ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒருவர் தெரிவாக வேண்டும், சும்மா வேட்பாளராக நிற்பதிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே இங்கே நிற்கக்கூடியவர்கள் இரண்டு பேர் இருந்தார்கள், மூன்று பேர், அதில் இரண்டு பேர் வந்து தாங்கள் நிற்க மாட்டோம் என்னை நிற்கபடி வேண்டிக் கொண்டதுக்கு இணங்கத்தான் நான் இதிலே நிற்கின்றேன். ஒழிய நான் இதிலே நிற்க வேண்டும் என்பதில் அது கட்சியினதும் அதை நிற்கக்கூடியவர்கள் எனக்கு கிட்ட கட்டளையின்படி தான் நான் நிற்கின்றேன். அகிம்சைவாதிகள் உங்களை ஆயுத போராட்டத்துக்கு இளைஞர்கள் வேண்டியதாக நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இந்த ஆயுத போராட்டத்தை நீங்கள் மேற்கொண்டது சரியா பிழையாண்டு ரெண்டில் ஒன்று எப்படி கருதுகிறீங்க?
நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், ஆயுத போராட்டம் சரிபுலை என்பதற்கு அப்பாலே ஆயுதம் ஏந்த வெட்கப்பட்டார்கள். இன்று இருக்கின்ற இந்த சிங்கள தேசியவாதமும் அல்ல சிங்கள பேரினவாதமும் அது அதனுடைய அன்றைய கட்டமைப்புகளும் தான் எங்களை ஆயுதம் ஏந்த வச்சது. நாங்கள் சாத்விக போராட்டத்திலே எங்களுடைய உரிமையை கேட்ட போது அது மறக்கப்பட்ட போது ஆயுதம் என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் சரிபலி என்பதற்கு மாறாக அது அன்று இருந்த எங்களுடைய கட்டாய கடமையாக இருந்தது என்பதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், அந்த அந்த காலகட்டத்திலே வந்து இப்போ நாங்கள் இளைஞர்களாக இருந்தபோது அல்லது அன்று கல்வி கற்கின்ற போது அங்கே இருக்கின்ற அது ஆரம்ப காலங்களிலே யூஎம்பி கவர்மெண்டிலே தான் அந்த ஆட்சியிலே இருந்தது. நான் சொல்வது வந்து 82-83 காலப்பகுதியுடைய நிகழ்வு. அந்த நேரத்திலே யூஎன்பி ஆட்சியிலே இருக்கின்ற போது அந்த யூஎன்பியினுடைய முகவர்கள் வந்து எங்களுடைய பேர் லிஸ்ட்டை வந்து ஆமைக்கு கொடுப்பார்கள். அவர்கள் பாடசாலைகளை வந்து எங்களை தேடுவார்கள். தேடுகின்ற போது நாங்கள் பிடிபட்டால் உள்ளில் கொண்டு போய் சுடுவார்கள் அல்லது எங்களை ஜெயிலே போடுவார்கள். அந்த சூழ்நிலையிலே போராட்டத்துக்கு போராட வேண்டிய தேவை அனைத்து இளைஞர்களுக்கும் ஏற்பட்டது. இதுதான் உண்மை. தமிழ் மக்களிலே கூட அப்படியான முகவர்கள் இருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே கூட அப்படி சில முகவர்கள் என்று பங்கு பெற்ற வெளிப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் உண்மையான விடயம். ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த ஆயுதம் ஏந்துவது என்பது எங்கள் மீது திணிக்கப்பட்டதை ஒழிய நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல. தமிழக திருத்தத்தை நம்முடைய கட்சி